ஆர்.கே. நகர் தொகுதி மக்களுக்கு என் வணக்கங்கள். உங்கள் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஃபாசில் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். பிகாம் எம்பிஏ படித்த பட்டதாரி இவர். பல நற்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இவர் கோவிட் காலத்தில் செய்த பணிகளுக்காக இவரை பற்றி கோவிட் கால போராளி என்ற ஒரு கட்டுரையே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. இது பூனை சேர்த்து போது ஒரே இதை துர்நாட்டம் வேற. ட்ரெயின் இது வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண மாட்டாங்கண்ணா, கொசு தொலை அதிகமாக இருக்குது. பக்கத்துல வீடு குழந்தைங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. இதாலே கையில அரிக்குது, உடம்புலாம் அரிக்குது பயங்கரமா. தண்ணிக்க குளிச்சாலும் சரி, அது மிஸ் அலர்ஜி மாதிரி வருது. அது அப்படி கெண்டு கெட்டா சொறி சொறி ஆயிடுது. குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. நைட்டுக்கு வந்து ஒரு ஊதுபத்தி ஃபுல்லாக ஒரு பாக்கெட்டு சுருள் பத்தி ஏற்றி வச்சா தான் தூங்க முடியும். ரொம்ப அதிகமாக கொசு இருக்கு, குழாயில் தண்ணி வர மாட்டுது. பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. விலைவாசியெல்லாம் உயருது, அதுக்கேற்ற வருமானம் எங்களுக்கு வரமாட்டுது. விலைவாசி உயர்த்து உயர்த்தி இது பண்ணால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதே அவல நிலை தான் எல்லாருக்குமே இருக்குது. நிறைய பேர் வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்கோம். காரணம் கேட்டால் மனநிலை சரியில்லாமல் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு. எப்படின்னா இரவு நேரத்தில் சரியான தூக்கம் கிடையாது, உறக்கம் கிடையாது, தண்ணி வசதி இல்லை, எல்லாத்துக்குமே அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஏரியாவாக இருக்குது. மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். மழை வரும்போது மழை தண்ணி நாங்கள் ஒரு முட்டிக்கால் அளவு நாங்கள் ஒரு ஃப்ளோர் ரொம்பி நாங்கள் தள்ளாடிட்டு இருந்தோம் மலையில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்டரும் வரல, எந்த எம்எல்ஏ வரல. ஏன் இங்கேருந்து கேச்சிட்டு போன டிடிவி தினகரன் என்ற அவரு ஒரு எம்எல்ஏ, அவர் எங்கே இருக்காருன்னு இன்னும் நாங்கள் இன்னொரு பார்க்கல. எங்கள் கட்சி பணிகளை திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே அரசு செய்யாமல் விட்ட வேலைகளை எல்லாம் தொடர் புகார்களின் மூலம் மனு போட்டு செய்ய வைத்தவர் ஒரு போராளி. இத்தகைய ஒரு போராளி உங்கள் பிரதிநிதியாக இருப்பது உங்களுக்கு பெருமை. மக்கள் நீதி மையத்துல இருந்து ஃபாசில் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரே குறிக்கோள் சொல்றாரு, மாதம் உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, ஆறு மாசத்துல நிறைவேற்றலனா என்னோட பதவியை நான் ராஜினாமா பண்றேன் சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் கொடுக்குறாரு. அந்த மாதிரி குறிக்கோள் கூட இவ்வளவு நாள் ஆண்டுட்டு இருந்த ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி இன்னும் அந்த வாயிலிருந்து இன்னும் ஒரு அந்த வார்த்தை கூட வரல. மாற்றத்தை எதிர்பார்க்கறேன், ஜெயசூரியதான் ஓட்டு போடுவேன். இப்போ பாக்குறத பார்த்தா நான் அவருக்கு போடவே தோணாதுன்னு தோன்றி எனக்கு. ஜெயலலிதாமா அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, காவா ஓரத்தில் இருக்க அந்த குப்பை மேட்டே நாங்கள் அகற்றணும் தான் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அது எல்லா பேப்பர்லேயும் வந்து ஒரு நியூஸாக வந்து மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம் நாங்கள் எல்லாமே. ஆனால் இது வரைக்கும் எதிர்பார்த்து ஏமாந்து போனதாக தான் ஒன்று அதான் இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறார் பாரு, ஆறு கேஸ் ஃப்ரீயாக தரட்டு, அதுவும் வராது, வரா போக கிடையாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. இது எப்படி இது மனசலை கவர் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்தி குழப்பு நடத்தணும், இது ஒரு குழப்பா. உங்களை மீட்டெடுக்க இவர் ஒரு அரிய வாய்ப்பு. இவர் குரல் சட்டமன்றத்தில் உங்களுக்காக ஒலிப்பது உங்களுக்கு பெருமை, எங்களுக்கு தான். இவரை வெற்றி வேட்பாளராக வாழ்த்துகிறேன்.